அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் நினைவாகட்டும். மந்திராலய மகான் கலியுக காமதேனு கற்பவக்ஷம் எனது ஆன்மீக குரு ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வணங்கி அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஜோதிடத்தை தந்த அற்புதர் எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ராசிக்கல்கள் பெரிய ஒரு விஷயம். ராசிக்கல் போட்டுக்கிறது அப்படின்னா நான் என்ன ராசிக்கல் போட்டுக்கலாங்க? எல்லா நேரங்களிலும் இந்த ராசிக்கல் நமக்கு வந்து அனுகூலமாக இருக்கா, நமக்கு சாதகமாகவே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் எதிர்மறையான வேலைகளை செய்து விடுகிறது. எந்த ராசிக்காரங்க என்ன கல்லை போட்டுக்கணும் அப்படிங்கிறத விட இந்த வாழ்க்கை மாறிட்டே இருக்குது. வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கைன்னு சொல்லணும். இந்த மாறக்கூடிய அந்த லக்னத்துக்கு நீங்கள் போட்டுட்ருக்கக்கூடிய அந்த கல் அனுகூலமாக இருக்காங்கிறது தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க சனியினுடைய கல், அவங்க பிறந்தது மகர ராசியாகவோ கும்ப ராசியாகவோ இருக்கப்போ ராசிக்கல் வந்து சனியோட கல் நீளம் போட்டுக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாறக்கூடிய வாழ்க்கை பயணத்தில் கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது. அந்த காலத்தில் நீலக்கல் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியாக அதாவது ஏதோ ஒரு ரீதியில் பெரும் இழப்பை இந்த நீலக்கல் வந்து கொடுத்துரும். அப்போது ராசிக்கல்ங்கிறது உங்களுடைய ராசியை மாத்திரம் வச்சு சொல்லுவதாக இல்லை. ஏன்னா அக்ஷய லக்ன பத்தியில் தசாபுக்திகளின் படி உங்களுடைய ராசியும் மாறும். லக்னம் மாத்திரம் வளர்றதில்ல, அக்ஷய ராசி தசாபுக்திகளை மையமாக கொண்டு அக்ஷய ராசிக்கு தான் கோச்சார பலன்கள், அக்ஷய ராசிக்கு தான் வருட பலன்கள். அக்ஷய ராசியினுடைய நிலைக்கு அந்த நடத்தக்கூடிய கிரகம் எதுவாக இருக்கோ அது எப்படி கோச்சாரத்தில் இணைகிறது என்பதை வைத்து தான் இங்கு பலன்கள் நிர்ணயம் பண்ணுகிறது செய்யப்படுகிறது. இப்போ அக்ஷய லக்னமும் நல்லா இருக்கணும், அக்ஷய ராசியும் நல்லா இருக்கணும். அக்ஷய ராசி மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ 9 கிரகங்கள் ஒவ்வொரு தசாபுக்திக்கும் எனக்கு மாற்றம், அப்போ எனக்கு நிரந்தரமான ஒரு ராசிக்கல்ங்கிறது இல்லையா எல்லாருமே சொல்கிறாங்களேன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு யோகத்தை கொடுத்த அதே ராசி உங்களுக்கு தோஷத்தையும் கொடுக்கறத மாறிடும். கடகலக்னம் போகிறப்போ கும்பத்துக்கும் சனியாதிபதியாக இருக்கார், மகரத்துக்கும் சனியாதிபதியாக இருக்கார். அப்போ கும்பத்தினுடைய வேலை அவருடைய ஆதிக்கம் கும்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதுனால நீலக்கல்ல போடுறப்ப என்ன ஆகும்னா எதிர்மறையான வேலைகளை எதை சார்ந்து கொடுக்கும்னா நம்மளே நமக்கு எதிரான செயல்பாடுகள், தேவையில்லாத அவமானங்கள், தொழில் ரீதியாக ஒரு இழப்புகளை கொடுக்கக்கூடியதாக இந்த நீலக்கல் மாற்றிடும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க அவங்க பிறந்தது கடகராசியாக இருக்கும், முத்து போட்டிருப்பாங்க. இப்போ அக்ஷய லக்னமாக போயிட்டுருக்கிறப்ப அந்த முத்து அப்படிங்கிறது எதிர்மறையான வேலையை செய்யும். அப்போது இங்கே அக்ஷய லக்னத்தை கணக்கீடு செய்து அக்ஷய ராசிப்படி அந்த அக்ஷய ராசிக்குரிய கிரகம் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருக்கா, அதாவது அக்ஷய லக்னப்படி இருக்கக்கூடியது யார் பாக்கியத்தை கொடுக்குறாங்க, எந்த கிரகம் உங்கள் லாபத்தை கொடுக்கும், எந்த கிரகம் உங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடியது என்று ஆய்வு செய்து அதன்படி நீங்கள் வந்து இந்த ராசிக்கல் போட்டுக்கிறது, நவரத்னங்களை அணிவது அப்படிங்கிறத பண்ணினீங்கன்னா ஒரு சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்கிறோம். அப்போ ராசிக்கல் எல்லா ராசிக்காரர்களும் போட்டுக்கிட்டது சரியாகுதான்னா அந்த ஒரு காலகட்டத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது மாற்றத்தை உங்களுக்கு அதுவே நல்லது செஞ்சு அந்த அதே ராசிக்கல் வந்து சிறப்பானதாக இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு கவன ஈர்ப்பான ஒரு பதிவை இங்கே செய்கிறோம். அக்ஷய லக்ன பத்தியில் ராசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய இருக்குது. எண்கணிதமும் அதே போல் அக்ஷய லக்ன பத்தியில் ஒரு புதிய அணுகுமுறையில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னக்கல் போட்டுக்கணும் அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பத்தி படி பார்த்து போட்டுக்கணும். இப்போ நான் எனக்கு தெரிந்த 62 வயதான ஒருவர் நான் வைரம் போட்டுக்கலாமான்னு வந்து கேட்குறார். அவருக்கு அக்ஷய லக்னம் மீன லக்னம் போயிட்டுருக்கு. வைரம் போட்டார்னா அவருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே தோல்வியை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். சுக்கிரன் வந்து எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் அதுபோல் ஆராய்ந்து இப்போ எனக்கு போயிட்டுருக்கிற 10 வருட காலங்கள் எனக்கு நடத்தக்கூடிய கிரகங்கள் அக்ஷய ராசி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து ராசிக்கல்களை போட்டுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்,